தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்விழிக்கச் செய்த உமது அருள் அன்பிற்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக உம்மை போற்றுகிறோம். இந்நாள் முழுவதும் உமது அருள் அன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்பும்படியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். தூய ஆவியான இறைவா, தீய சக்திகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியையும் அன்பையும் ஆறுதலையும் கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். அன்பின் இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். மேலும் உடல்நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஏனைய தொழில் செய்வோர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருள் பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகனின் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 13:1-23 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலேழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகிப்போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைப்பொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்ணும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் தான் நான் அவர்களோடு ஊமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு ஏசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்லுவான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர்
இறைவார்த்தை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயையும் அவ்வார்த்தையே நெருக்கிவிடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ளாதவர்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தமிழ் இலக்கியத்திலே 5 நிலங்களை பற்றி நாம் படிக்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பைபிளில் 4 நிலங்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது. 1 நல்ல நிலம், பாறை நிலம், முச்செடி நிலம், வழியோர நிலம். இதில் நாம் எல்லாம் நல்ல நிலங்களாக மாற வேண்டும். நல்ல நிலமாக மாறுவதற்கு என்ன செய்யணும்? பைபிளில் 100% ஆண்டவருடைய இறைவார்த்தை கேட்டு அதற்கேற்றார் போல வாழ்ந்து பயன் அளித்தவர் பரிசுத்த மாதா. அப்போ மாதா நல்ல நிலம், மாதா நல்ல நிலமாக மாறுவதற்கு மாதா என்ன செய்தார்? இதோ ஆண்டவரின் அடிமை என்று விண்ணகத்திலிருந்து வழங்கப்பட்ட இறைவார்த்தைக்கு செவிமடுத்து தன்னுடைய உடலை, தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய ஆத்மாவை அர்ப்பணித்தாள். மாதா தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் 100% கடவுளோட வார்த்தைக்கு அர்ப்பணித்தார். அதனால மாதனுடைய உடல்ல, மாதனுடைய உள்ளத்தில், மாதனுடைய ஆத்மாவில 100% இறைவார்த்தை அப்படியே செழித்து ஓங்கியது. லூக்கா 1:46, லூக்கா 2:51, லூக்கா 2:19 இறைவசனங்களிலே பரிசுத்த மாதாவினுடைய உள்ளம் முழுக்க முழுக்க இறைவார்த்தையினால் நிரப்பப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 1:46 என்னுடைய உள்ளம் கடவுளை போற்றி பெருமைப்படுத்துகிறது. லூக்கா 2:19 என்னுடைய நெஞ்சிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் இருத்தியிருக்கிறேன். லூக்கா 2:51 என்னுடைய உள்ளத்திலே கடவுளுடைய வார்த்தையை நான் பதித்து வைத்திருக்கிறேன் என்று பரிசுத்த மாதாவை பற்றி நாம் இறைவார்த்தை வாசிக்கிறோம். ஆதல பரிசுத்த மாதா நல்ல நிலமாக திகழப்படுகிறாள். இன்று கார்மேல் அன்னையின் திருவிழா நாம் கொண்டாடுகிறோம். கர்மேல் மலையில் ஆண்டவருடைய மகிமையை உயர்த்தியவர் புனித ஏலியா இறைவாக்கினர். ஏலியா இறைவாக்கினர் எப்படி நல்ல நிலமாக மாறினார்? 1 அரசர்கள் 19 கடவுள் ஏலியாவை சந்திக்க வந்த பொழுது, ஏலியா ஏலியா நீ என்ன செய்கிறார்? கடவுளை பற்றிய ஆர்வத்தால் நான் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றேன். ஏலியா ஏலியா குகையில் நீ என்ன பண்ணுகிறாய் என்று கேட்டபொழுது, என்னோட உள்ளம் கடவுளை நினைத்து, கடவுளை நினைத்து படைகளின் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அன்பினால் என்னோட உள்ளம் பற்றி எரிகிறது. அப்போ உள்ளத்தில் அன்பு தான் பற்றி எரிகிறது. அன்பு பற்றி எறிதனால அவனுடைய நெஞ்சு அக்னியால் பற்றி எரிந்து, அக்னியால் பற்றி எரிந்தனால அவனுடைய நெஞ்சிலிருந்து அக்னி புறப்பட்டு கர்மேல் மலையில் இருக்கக்கூடிய பொல்லாத இறைவாக்கினர்களை சுட்டரிக்கிறதுக்கு அந்த அக்னி காரணமாக மாறியது. இந்த அக்னி எங்கிருந்து வழங்கப்பட்டது? உன்னதத்திலிருந்து வழங்கப்பட்ட பரிசுதாவி என்னும் அக்னி. அப்போ உன்னதத்திலிருந்து வழங்கப்படுகின்ற இறை அன்பு நெஞ்சில பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது என்னுடைய நெஞ்சு தூய நெஞ்சாக மாறும். இப்போ முட்புதர் விழுந்த, முட்புதர் உள்ள நிலம் எப்படி புனிதப்படுத்த முடியும்? வழியோரம் கடினமான உள்ளம் இருக்கக்கூடிய, வழியோரம் போல இருக்கக்கூடிய நிலங்கள் எப்படி புனித நிலங்களாக மாற முடியும்? அதே போல பாறை நிலங்கள் எப்படி பரிசுத்த நிலங்களாக மாற முடியும்? அதற்கு இறைவசனம் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. எசையா புத்தகம் 10:17 இறைவசனம், இஸ்ரேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார், அவரது தூயவர் தீக்கொழுந்தாய் உருவெடுப்பார்,
ஒரே நாளில் அவர்களது முட்களையும் முட்பதர்களை சுட்டெரித்து சாம்பலாக்கிவிடும். அதாவது கடவுளின் அன்பு விண்ணகத்திலிருந்து புறப்பட்டு இறங்கி வந்து உன்னோட நெஞ்சில் இருக்கிற முட்புதர்கள், உன்னுடைய உள்ளம் கடின உள்ளம் பாறை உள்ளமாக இருந்தால் அந்த பாறை உள்ளத்தை அந்த அக்னியானது சதையாலான உள்ளமாக மாற்றும். உன்னுடைய நெஞ்சிலே முட்புதர்கள் இருந்த ஒரே நாளில் இந்த முட்புதர்களை பரிசுதாவியானவர் சுட்டெரித்து விடுவார். நீ வந்து வழியோர நிலமாக இருந்தால் பிறரை பற்றி ஓவர் அக்கறை கொண்டு பிறர் நடக்குகின்ற வழியாக உன்னுடைய நெஞ்சு உன்னோட வாழ்க்கை மாறியிருந்தால் அப்படிப்பட்ட விபரீதங்களெல்லாம் அப்புறப்படுத்தி ஒருவனை நல்ல நிலமாக மாற்றுகிறவர் பரிசுதாவியானவர். அதனால் இந்த நாளில பரிசுதமாதா பரிசுதாவியை பெற்றுக்கொண்டு நல்ல நிலமாக மாறியது போல, விண்ணகத்தில் வழங்கப்பட்ட இறைவார்த்தைக்கு செய்வெடுத்து நல்ல நிலமாக மாறியது போல நாமும் நல்ல நிலமாக மாறுவோம். நல்ல நிலமாக மாறுவதற்கு ஒளியாகிய பரிசுதாவியை நெஞ்சில் பெற்றுக்கொண்டால் நாம் அனைவரும் நல்ல நிலமாக மாறுவோம். அதற்காக பரிசுதாவியோடு ஜெபிப்போம், பரிசுத்த மாதாவோடு இணைந்து ஜெபிப்போம். கார்மேல் அன்னையின் திருவிழாவின் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணக தந்தையே, இந்த புதிய நாளில் புதிய அபிஷேகத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாளில் புதிய எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்காக நாங்கள் ஆசைப்படுகின்றோம். கடந்த கால வாழ்க்கை வழங்கிய எல்லா காயங்களும் கவலைகளும் சங்கடங்களும் வேதனைகளும் எங்களை விற்று அகன்று போவதாக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளின் சிந்தனைகளும் எங்களை விட்டு விலகட்டும். ஒளியின் பிள்ளைகளாக நன்மையான காரியங்கள் சிந்தித்து கடவுள் அனைத்தும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வரம் தாரும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல், ஆண்டவரே எங்கள் ஆயன், எங்களுக்கு எதுவுமே குறையில்லை. பசும்புல் மேய்ச்சலில் நீர் எங்களை வழிநடத்துவீர். நீர் நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்வீர். எங்களுக்கு இப்போதுள்ள துன்ப துயரங்கள் கூட வேதனைகளும் கஷ்டங்களும் கூட ஆண்டவர் நன்மையாக மாற்றுவர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆண்டவரே, வைகரியில் விழித்தெழுந்து ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகள் பேறு பெற்றவர்கள் என்ற வசனத்திற்கேற்ப இந்த காலை பொழுதில் உம்மை போற்றி புகழ்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் ஆறுதலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்களுக்கு தாரும். ஓ தெய்வமே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற எல்லா மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எதிர்கால திட்டங்கள் அனைத்தையும் நீர் வழிநடத்தியருளும். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா நபர்களையும் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளையும் போகின்ற எல்லா இடங்களையும் ஆசீர்வதியும். எல்லா ஆபத்துக்கள் விபத்துக்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்திருளும். உமது வானக சேனையை அனுப்பும் ஆண்டவரே, பாதுகாப்பு தந்து வழிநடத்தும். நீர் விரும்பும் பாதையில் என்றும் வழிநடக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரின் இரக்கத்தின் பெருமழையால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைய நாள் காலை முதல் மாலை வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியாக மாறுவதாக. எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலும் ஆற்றலுமாய் அமைவதாக. நீர் எங்களை அற்புதகரமாக வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லிறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களோ ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.